Hi friends, welcome to Miriam channel. Vanga iniki cabbage parupu eppadi pandradhu paakalam. Vanga eppadi pandradhu. First cabbage or 1/2 kg cabbage idu vandu nalla siruva vetti idha potu vechidu. Thakkali or 3 thakkali. பச்சை மிளகா வந்து ஒரு 6 பச்சை மிளகா போடலாம். 6 பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா ஆச்சு, நல்லா பெருசா எடுத்து போடலாம். ஒரு 6 பச்சை மிளகா போட்டுடலாம். 3 இந்த 3 6 போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு போதும். இன்னைக்கு கேபேஜ் பருப்பு பருப்பு கேபேஜ் நல்லா சூப்பராக ருசியாக இருக்கும். பருப்பு கேபேஜ் நல்லா சூப்பராக ருசியாக இருக்கும். 3 தக்காளி, 1/2 கேபேஜ், 1/2 கேஜி கேபேஜ் போட்டுருக்குது. பருப்புல வந்து புளி தக்காளி எதுவும் போடக்கூடாது. பருப்பு செப்பரேட்டா வேக வைக்கணும். நான் செப்பரேட்டா பருப்பு வேக வச்சிருக்கிறேன் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ பருப்பு வேறையா வேக வைக்கணும். இதுல புளியோ தக்காளி போடக்கூடாது, போட்டா வேகாது வேகாது. ஏதோ ஒரு குக்கர்ல வெந்தா வேகலாம், ஆனாக்கா சாமானியமா குக்கருக்குள்ள வேகாது, புளிப்புக்கு வேகாது. ஆனாக்கா இது வந்து ஏதோ நல்ல ஒரு ஏதோ குக்கர் வேறு விதமாக இருந்தாக்கா அந்த ஒரு விசில் கூட வெந்து விடுதுன்றாங்க, அப்படி வேகலாம். ஆனாக்கா இந்த பருப்பில் மாத்திரம் புளியும் தக்காளி காரம் எதுவும் போடக்கூடாது, போட்டால் வேகாது பருப்பில். செப்பரேட்டாக இதில் வந்து கேபேஜ் இது போட்டிருக்கிறேன், அப்புறம்தான் மிளகா தூளெல்லாம் போடுறது. இப்போ இது குக்கர் வேகட்டும். அது வெந்து வந்தவுடனே இப்போ பொகாணி வச்சுட்டு இப்போ தாளிக்கணும். தாளிச்சுட்டு முதலாவது பொகாணி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 3 பூண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கின்னு தாளிக்கட்டில் ஃபஸ்ட்டு கடுகு போடணும், பூண்டு போடணும், ஒரு 2 வெங்காயம் சின்ன சைஸு, 2 வெங்காயம் போட்டுக்கணும். கொஞ்சம் பருப்பு இது பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போடணும். வெங்காயம், கடுகு, வெங்காயம், இஞ்சி போட்டு பேஸ்ட்டு பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஆனால் பருப்பில் எல்லாமே போடக்கூடாது. மிளகா தூள், புளி, தக்காளி போட்டால் வேகவே வேகாது பருப்பு. எங்கேயோ ஒரு குக்கரில் வேணும், சாமானியமாக எல்லாம் குக்கருங்க வேவாது. நல்லா பச்சை வாசி நல்லா போகணும். போகணும் நல்லா பச்சை வாசி போயிட்டப்பறம் என்ன செய்யணும், பருப்பு தண்ணி இதை ஊற்றணும். பருப்பு கரையல ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி ஊற போட்டு வச்சிருக்குது. இப்போ இந்த புளியை அதில் ஊற்றணும்.
கொஞ்சம் கருவேப்பா இப்போ போடணும், தாளிக்கத்தில் போடக்கூடாது. இப்போ போட்டால் தான் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கேபேஜ் வேக வச்ச கேபேஜ் தக்காளி இது வந்து ஜாஸ்தி விசில் வைக்கக்கூடாது, வச்சாக்கா மெதுவாயிடும். ரொம்ப மெதுவாயிட்டாக்கா சாம்பாரில் நல்லாலே தக்காளி வெளியே கொஞ்சம் நசுக்கிட்டு இதில் பச்சை மிளகா இருக்குது, இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் சரியாக போகும், கம்மியாக போகணும் மிளகாத்தூள். கேபேஜ் ஏன்னா திருப்பி நம்ம உய வைக்கிறோம்னாக்கா அது வந்து பருப்பில் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றது, காயாக காய் வரும். இல்லைனாக்கா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சூப்பரான ஒரு கேபேஜ் பருப்பு கேபேஜ் சாம்பார். இது வந்து நல்லா ருசியாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டாக இருக்கும். வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும். ஆனால் பருப்புலேயே எல்லாமே வேக போடாதீங்க, இப்படி தனித்தனியாக வேக போட்டால் தான் நல்லது. சூப்பரான கேபேஜ் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கேபேஜி பருப்பு டேஸ்ட்டு ருசியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ.